Hi guys, welcome back to another video. So, in this video, we will talk about so money box. In the varam yar edukka poranga abindrathula rombave oru kulappamana soolnila da vandu kaanapattuchi. Adukku vandu innikku oru telivu vandu kedachirukku appo da solanum. Yar money box eduthaanga abindrathukuriya superana oru official update vandu namakku kedachirukku. இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழு டிஜிட் வந்ததுக்கப்புறமா ஏழாவது சீசன் எல்லாருமே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் தினேஷ் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தினேஷ் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த மணி பாக்ஸை எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட வந்துட்டாங்க. அண்ட் மாயாவாக இருக்குமோ இல்லை பூர்ணிமாவாக இருக்குமோ இல்லை நம்ம அர்ச்சனாவே எடுத்துருவாங்களோ அப்படின்ற பதற்றம் வந்து எல்லாரோட மனசுலையும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி நடந்த டாஸ்க் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் வந்து அர்ச்சனாக்கு அகெயின்ஸ்டாக நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது மேபி அர்ச்சனா இந்த மணி பாக்ஸை வந்து எடுத்துருவாங்களோ அப்படின்ற பயம் வந்து எல்லாரோட மனசுலையுமே கண்டிப்பா இருந்துச்சு. பட் அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா யாரு டைட்டில் வின்னரா வருவாங்க அப்படின்ற குழப்பமும் இருந்துச்சு. அதுக்கு எல்லாமே இன்னைக்கு தீர்வு கிடைச்சது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விசித்ரா பண்ண விஷயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப புள்ளியா இருந்துச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அண்ட் அர்ச்சனா வந்து வச்சு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில டாஸ்க் கொடுக்கும் போதும் பிக் பாஸும் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. எஸ்டர்டே அர்ச்சனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மணி பாக்ஸை பார்த்துட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அர்ச்சனா தான் எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாரோட மனசுல இருந்து சோஷியல் மீடியாஸ்ல ரொம்பவே கதறிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அர்ச்சனாக்கு எகைன்ஸ்டா மறுபடியும் அந்த ஹவுஸ் எல்லாருமே வந்து ஒன்னு சேர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மாயா அண்ட் பூர்ணிமா கொஞ்சம் லைட்டா விலகி இருந்தாலும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அர்ச்சனாக்கு அகெயின்ஸ்டா வந்து மாறி இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அண்ட் தினேஷுக்கு எஸ்டர்டே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய கால் வந்து லைட்டா ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து கேமை வந்து நான் லைட்டா ஸ்லோவா ஆடப்புறேன் அப்படின்ற பேர்ல ஆட போய் கடைசியில வந்து சொதப்பினதுதான் மிச்சமா இருந்துச்சு. அவருடைய கால் வந்து கொஞ்சம் டிஸ்லோகேட்லாம் வந்து ஆயிருந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவர் இப்போ வந்து ஃபுல்லாகவே நொண்டிட்டு தான் இருக்காரு. ஸோ அதே சமயத்தில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனா வச்சு கழிவு ஊத்தினவங்க எல்லாருமே இருந்தாங்க அந்த இடத்துல. நம்ம விசித்ரா வந்து இன்னைக்கு நம்ம தினேஷ் கூட வந்து அர்ச்சனாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. அண்ட் விஷ்ணுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் திமுறாவே நடந்துக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் டிக்கெட் ஃபினாலே கிடைச்சதுக்கு அப்புறமா அவருடைய திமுறுத்தனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற லெவலில் ஹைப்பில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட 90 நாளைக்கு மேலே வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த குரோதங்களை வச்சு பேசுறது அப்படின்றது அண்ட் அதுக்கப்புறமா வந்து டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பூர்ணிமாவாக இருக்கட்டும் இல்லை மாயாவாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இதுக்கப்புறமாவும் வந்து இந்த ஓட்டிங்ஸில் மாற்றங்கள் வரலாம் அப்படின்றத வந்து தினேஷ் நம்புறாரு. இப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது அர்ச்சனா பேசக்கூடிய விஷயங்களை வச்சு இதுக்கப்புறமா வரக்கூடிய ஓட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக மாறுதல் இருக்கும் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற ஒன்றில் வந்து ரொம்ப ஆணித்தரமாக இருக்கார் நம்ம தினேஷ் பட் என்னதான் இருந்தாலும் வெளியே எந்த ஒரு மாற்றமே வரப்போறதில்ல. நீங்கள் தான் வந்து அவங்கள வச்சு செய்கிறீங்க அப்படின்றது தெளிவில்லாமலாம் இருக்கும் மக்களுக்கு என்னோட கேள்வி. ஏன் அது மட்டும் இல்லாமல் விசித்ராவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்காலையும் ஆடிக்கிறாங்க அங்காலையும் ஆடிக்கிறாங்க இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க டைட்டில் வின்னர் அதாவது அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னராக போகிறாங்க அப்படின்றத வந்து விசித்ராவால் ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கு என்னவாவது பண்ணி ஹவுஸ்மேட்ஸ் கூட சேர்ந்தாவது வந்து இதை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தாங்க. ஒரு சில நாளிகைகளுக்கு அப்புறமா வந்து விசித்ரா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து நானே மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறேன் எனக்கு வந்து முடியல இதெல்லாம் நான் வந்து பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமா பாக்ஸ் தூக்கிட்டு போனா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம விஷ்ணு அண்ட் தினேஷ் பார்த்தீங்கன்னு சொன்னா மோட்டிவேட் பண்ற விதமா நீங்க கண்டிப்பா தூக்கிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லாத உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸில் ரொம்ப பெரிய ஒரு திருப்பம் அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு நபர் வந்து இந்த ஒரு மணி பாக்ஸை தூக்கியிருக்காங்க அப்படின்றதான் ட்விஸ்டான விஷயமா இருக்கு. அதை கண்டிப்பாக அந்த வீடியோ போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு இடத்துல சொல்லுவேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் யார் அந்த மணி பாக்ஸை தூக்கினாங்க அப்படின்றது. அண்ட் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தார் பிக் பாஸ். அதாவது மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த டாஸ்க்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த பாட் அதாவது வெளியே வந்து பிஆர் டீம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா செலிபிரிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக அட்மின்ஸ் அவங்களுடைய அந்த சோஷியல் மீடியாஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான டீம்ஸ் இவங்க கண்டிப்பாக எல்லா மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்டையுமே கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றினது தான் இன்றைக்குரிய டாஸ்க். அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்ணிமா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க.
பண்ணது மட்டும் இல்லாம எல்லாருமே பிளாம் பண்ணும்போது நம்மளுடைய அர்ச்சனாக்கு வந்து பிஆர் டீம் இருக்கு. ஏங்க ஒரு டாமிக்ஸ் கேம்லயே ஒரு விம் கேம்லயே வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆடுறாங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு புரியல, வெளியே இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்க ஆடுற ஒரு சீப்பான வந்து கேம்ஸ் எல்லாம் வந்து புரியாதுன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. பட் அவங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வெளியே எதுவுமே தெரியல. ஸோ அர்ச்சனா பண்றதை வந்து எப்படியாச்சும் தப்பா காட்டணும், அவங்களுக்கு பிஆர் டீம் இருக்கு, அவங்களுக்கு வந்து பாட்ஸ் தான் ஓட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனக்கு புரியல எப்படி ஹாட் ஸ்டார்ல போயிட்டு பாட்ஸை வந்து ஓட் பண்ண வைக்கலாம், இல்ல வேற வேற எவ்வளவு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து எங்க போட்டாலும் ஏன் நம்ம சேனல்ஸ்லேயே போட்டா கூட அர்ச்சனா தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. ஸோ எல்லாமே பீப்புள்ஸ் ஓட், பீப்புள்ஸ் ஓட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பலம் வந்து வேற எதுலையுமே இல்லை. நீங்க வந்து என்னதான் பாட் வச்சு பண்ணாலும் ஸோ இந்த மாதிரி சில ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஓகேங்களா. ஸோ அதுல வந்து எல்லாருக்குமே ஓட்டிங்ஸ் வந்து டவுனாக இருந்தாலும் அர்ச்சனாக்கு வந்து ரொம்ப ஹைப்பில் தான் இருக்கு. பட் இருந்தாலும் அர்ச்சனாக்கு பிஆர் டீம் இருக்கிறது அப்படின்றத வந்து திருப்பி திருப்பி நம்மளுடைய தினேஷ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஓட்டிங்கை குறைக்கலாம் அப்படின்றத மேபி அவர் ட்ரை பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அவர் என்னதான் சொன்னாலும் அவருக்கு ரெண்டாவது இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போன வாரத்துக்கு முந்தின வாரம் எல்லாம் இருந்துச்சு. பட் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டாரு. இப்போ வந்து டாப்ல இருக்கக்கூடியது அர்ச்சனா மணி இந்த ஆர்டர் படி தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ யாரு மணி பாக்ஸை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய பூர்ணிமா 16 லட்சம் ரூபாயோட அந்த மணி பாக்ஸை வந்து பூர்ணிமா தூக்கியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் இன்னைக்கு லைவ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நம்மளுடைய பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்னைக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விஷயத்தையுமே பேக் பண்ணி எல்லாமே பக்காவை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் தான் இந்த மாதிரி ரெடி பண்ற அப்படின்னு சொல்லி விசித்ரா கேட்டதுக்கு ஜஸ்ட் சும்மா மலிப்பிட்டாங்க. நான் அவ்வளோதான், சும்மா புது ட்ரெஸ்ஸஸ் வரும் அதனால வந்து பேக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹேர் ட்ரையர்ல இருந்து அவங்களுடைய செருப்புல இருந்து சின்ன கிளிப்பு வரைக்கும் எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க ஒரு பிளானுக்கு வந்துட்டாங்க. மாயாக்கு கூட இதை சொல்லலைங்க அப்படின்றத ரொம்ப ட்விஸ்டான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப அமைதியா ரொம்ப அழகா ஸ்கெட்ச் போட்டு வேற லெவல்ல பிளான் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிளானிங் பத்தி சொன்னா ஹவுஸ்மேட்ஸ் யாருக்குமே தெரியாது, கூடவே படுத்திருக்கக்கூடிய நம்மளுடைய மாயாவுக்கு கூட தெரியாது அப்படின்றது ரொம்பவே கவலையான ஒரு விஷயமா இருந்துச்சு. நாளைக்கு பத்தி சொன்னா திடீர்னு தான் இவங்க இந்த டிசிஷனை அவுட் பண்ணிட்டு வெளியே கிளம்ப போறாங்க. அதாவது இன்னைக்கு எடுக்கப்பட்ட அந்த ஃபுட்டேஜஸ்ல வந்து தெரிய வந்ததாவது நம்மளுடைய பூர்ணிமா அந்த மணி பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா யாருக்கு எஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ நம்மளுடைய மாயாக்கு கண்டிப்பா எஃபெக்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு ஃபுல் பேக்கிங்கும் முடிஞ்சுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட்ஸ் வந்து கூடுதோ அதுக்கேற்ற மாதிரி எப்போ அவங்க போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா ஈவினிங் டைம்ல தான் இந்த 16 லட்சம் அப்படின்ற விஷயத்த வந்து பிக் பாஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாரு. அந்த டைம்லயே நம்மளுடைய பூர்ணிமா நாளைக்கு ஈவினிங் நம்ம வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். பூர்ணிமா வெளியே போறத பிக் பாஸ் ஷோ விட்டு ஸோ பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து இது ஒரு அமௌண்ட்டே இல்லை. பட் இவங்க வந்து எலிமினேஷன் ஆகி போகிறதுக்கு பதிலாக இந்த மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சூப்பரான அண்ட் ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பூர்ணிமா எடுக்காமல் இருந்தா யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்றதையும் நம்ம கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எவ்ரி சீசனாக பார்த்துட்டு இருக்கோம், நம்ம எதிர்பார்க்காத யாராவது ஒருத்தங்க தான் இந்த மணி பாக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த சீசன்லையும் பூர்ணிமாவை யாருமே எதிர்பார்க்கல. அந்த மணி பாக்ஸ் பற்றி பேசவே இல்லை பூர்ணிமா இவ்வளோ நாளைக்கு. ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே நான் எடுக்கப்போறேன்னு கத்தினாலும் யாருமே எடுக்கல. பட் பூர்ணிமா வந்து வேற லெவலில் ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே கைஸ், கண்டிப்பாக நம்முடைய அர்ச்சனா வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.